Example 7.14. Find the angle between y equal to x square and y is equal to x minus 3 the whole square. அப்படின்ட்டு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ முதல்ல என்ன செய்யணும், ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர்னால் என்ன, ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் த ஹோல் ஸ்கொயர்னால் என்னன்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும். இதை பார்த்தாலே தெரியுது இது ஒரு பேரபோலா. ஸோ இது ஒரு பேரபோலா, ஓப்பன் எந்த பக்கம் இருக்கும், எக்ஸுக்கு ஸ்கொயர் வருது, இங்கே பாசிட்டிவாக வேறு இருக்குது. அப்போ அந்த பேரபோலா இந்த ஈக்குவேஷனாக ஞாபகம் வச்சுக்கணும். அதாவது எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 4ay. அப்போ இது ஓப்பன் அப்வர்ட்ஸ் கரெக்டாக, 4a வந்து பாசிட்டிவாக இருக்கும். இதுவும் அதே மாதிரி தான், இதுவும் ஒரு பேரபோலா, இதுவும் ஒரு பேரபோலா ஓப்பன் அப்வர்ட்ஸ். இப்போ இதனுடைய வெர்டெக்ஸ் என்ன, முனை என்ன, இதனுடைய வெர்டெக்ஸ் வந்து 0 0. இதனுடைய முனை என்ன வெர்டெக்ஸ் அப்படின்னு கேட்டால், எக்ஸ்க்கு பக்கத்தில் இருக்கல நம்பர் -3, சைனை மாற்றினா +3, ஒய் பக்கத்தில் ஒன்றும் இல்லை, அப்போ அது 0. ஸோ ரெண்டுமே என்னது, பேரபோலா ஓப்பன் அப்வர்ட்ஸ் வெர்டெக்ஸ்லாம் நமக்கு தெரிஞ்சிச்சு. இப்போ ரெண்டு பேருக்கு நடுவில் இருக்க ஆங்கிள் வேணும், முதல்ல அவங்க எங்கே கட் பண்ணுறாங்கன்னு பார்க்கணும். ஸோ இன்டர்செக்டிங் பாயிண்ட், ஏன்னா பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் எப்படின்னா எழுதலாம். ஸோ பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன், பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் வேணும்னா ரெண்டையும் நம்ம சால்வ் பண்ணணும். அப்போ அந்த ரெண்டு கட் பண்ணிக்கிற பாயிண்டில் இந்த ரெண்டு ஒயும் சேம் ஆகும். அப்போ எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு, அதாவது ஒய் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் 3 தான் ஹோல் ஸ்கொயர். இதை விட்டுட்டோம்னா எக்ஸ் ஸ்கொயர் இதை எக்ஸ்பேண்ட் பண்ணிங்க அப்படின்னா இது வந்து எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 6x ப்ளஸ் 9 அப்படின்னு வருது. ஸோ இல்லை நம்ம எக்ஸ் ஸ்கொயரை கேன்சல் பண்ணிட்டா 6x இஸ் ஈக்குவல் டு 9. ஒரு 3 கட் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் 2x இஸ் ஈக்குவல் டு 3. அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3/2. ஸோ இது என்ன அப்படின்னு கேட்டால், அந்த இன்டர்செக்ட் பண்ணிக்குதே அந்த பாயிண்டினுடைய எக்ஸ் குவாடினேட். இப்போ எனக்கு இதுக்கு கரஸ்பாண்டிங்காக எனக்கு என்ன வேணும், ஒய் வேல்யூ வேணும். ஸோ எனக்கு அந்த இன்டர்செக்டிங் பாயிண்ட்டில் ஒய் வேணும்னா அது இதுலேயும் போடலாம் அதுலேயும் போடலாம். ஸோ நான் ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் இம்ப்ளைஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு இந்த 3/2 ஸ்கொயர் பண்ணிங்க அப்படின்னா உனக்கு 9/4. தேர்ஃபோர் நம்ம எதிர்பார்த்த அந்த பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் யாருன்னா 3/2, 9/4. இப்போ பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் தெரிஞ்சிச்சு, ரெண்டுமே பாசிட்டிவ். அப்போ ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட்டில் தான் ரெண்டு வெட்டிக்கும். இப்போ அந்த படத்தை நம்ம வரையணும். ஸோ இது வந்து ஒய் ஆக்சிஸ், இது வந்து எக்ஸ் ஆக்சிஸ். முதலுக்கு ஆரிஜின் தான் வந்து வெர்டெக்ஸ். அப்போ உங்களுடைய அந்த படம் இது வந்து ஓப்பன் அப்வர்ட்ஸ். ஸோ இதுதான் முதல் படம், இதுதான் அடுத்த படத்தோட வெர்டெக்ஸ் வந்து 3.0. ஸோ ரெண்டும் கட் பண்ண போது இல்லையே, அதனால் கட் பண்ணுற மாதிரி வரையணும். இந்த இடத்துல தான் 3 இருக்குன்னு வச்சுக்கோம். அப்போ இந்த இடத்த வச்சுக்கிட்டு நம்ம என்ன செய்யணும், வேற போலனாலே கொஞ்சம் ஓப்பனாக இருக்கணும், கொஞ்சம் நல்ல விரிச்சியே போடணும். கரெக்டா, இப்போ இன்னொரு பேரபோலா வரையணும். ஸோ அது என்ன செய்யும் அப்படின்னு கேட்டால், அந்த 3.0 எக்ஸ் ஆக்சஸாக டச் பண்ணிவிட்டு போகும். ஸோ இது வந்து 3, இது 0 0. ஸோ இந்த இது வந்து இந்த பாயிண்ட்ல தான் அந்த ரெண்டாவது கர்வ் என்ன செய்யுது, ரெண்டாவது பேரபோலா வந்து எக்ஸ் ஆக்சஸை டச் பண்ணுது. கரெக்டாக, ஸோ இது வந்து எக்ஸ் ஆக்சஸ் அண்ட் திஸ் இஸ் ஒய் ஆக்சஸ். இப்போ இந்த ரெண்டு பேரும் எங்கே கட் பண்ணுறாங்கன்னா, இப்போ அதான் நம்ம பார்த்தோம், 3/2, 9/4. அப்போ அந்த பாயிண்டில் நம்ம என்ன செய்யணும், ரெண்டுமே வெட்டிக்கிற அந்த பாயிண்டில் நம்ம டேஞ்சன்ஸ் வரையணும். கரெக்டாக, ஸோ நம்ம ரெண்டுக்குமே நம்ம டேஞ்சன்ஸ் வரைஞ்சோம்னா அவங்களுக்கு நடுவில் என்ன ஆங்கிள் இருக்கோ நம்ம அதை வந்து தீட்டா அப்படின்னு எடுத்துக்கலாம். இது அப்யூசர் தெரியுது, அப்போ மேலே இருக்கிறது தான் உங்களுக்கு அக்யூட். ஸோ இப்போ ரெண்டு இதுக்கு நடுவில் இருக்கிற ஆங்கிள் எனக்கு வேணும். ஸோ முதல்ல என்ன செய்யணும்னா ரெண்டு ஈக்குவேஷனையும் எழுதணும். ஸோ ஃபஸ்ட்டு ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ரைட்டா. இதை முதல்ல டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்க அப்படின்னா டிஒய் பை டிஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2x வரும். அப்போ m1 என்ன அப்படின்னா இதே டிஒய் பை டிஎக்ஸ் அட் நீ கண்டுபிடிச்ச அந்த இன்டர்செக்ஷன் பாயிண்ட். அப்போ இன்டர்செக்டிங் பாயிண்ட் வந்து 3/2, 1/9/4.
இல்லை சப்ஸ்டியூட் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு என்ன வரும், 2 × 3/2 வரும். ஸோ கேன்சல் பண்ணால் எம்ஒன்னோட வேல்யூ வந்து 3. இப்போ அடுத்த கர்வ், அடுத்த கர்வ் என்னென்னு கேட்டால் y = x − 3 2. அப்போ டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் பண்ணால் பவரை முன்னாடி போட்டு பவரில் ஒன்று குறைச்சிட்டு உள்ளே டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1. இப்போ இதில் நம்ம என்ன செய்யலாம், m2 வேணும் அப்படின்னா இந்த dy/dx-ல இந்த இன்டர்செக்டிங் பாயிண்ட்டை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்படி போட்டிங்கன்னா 2 × 3/2 − 3 அப்படின்னு வரும். அப்போ 2 × 3 − க்ராஸ் பண்ணினா 6/2. ஸோ இந்த 2 கேன்சல் பண்ணிட்டா உனக்கு −3 அப்படின்னு வரும். இப்போ m1 தெரியும், m2 தெரியும், கரெக்டா? இப்போ ஆங்கிள் பிட்வீன் தம் வேணும். ஸோ ஆங்கிள் பிட்வீன் தம் என்ன ஃபார்முலா, θ = tan−1 |m1 − m2 / 1 m1 n2. ஸோ நீங்கள் அதை சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா θ = tan−3 − −1 − 3 / 1 − 3. அதாவது tan−1 இது வந்து −−+ −6 கீழே 1 − 9. அதாவது tan−6 கீழே −8. இது நீங்கள் கேன்சல் பண்ணால் இது 3 தடவை, இது 4 தடவை. அப்போ உங்களுக்கு என்ன வருது, tan−1 −3/4 வரும். நம்ம மாடுலஸ் வேல்யூ தான் எடுத்துக்கணும், அதனால பாசிட்டிவ். அதனால் அந்த ஆங்கிள் ரெண்டுக்கும் நடுவில் இருக்கிற அக்யூட் ஆங்கிள் எவ்வளோன்னா tan−3/4. ஓகே, பை.